Hello friends, welcome back to my channel Doing It My Style. Hi everybody, இன்னைக்கு நாங்க ஒரு பர்த்டே விஷ் சொல்ல போறோம். அது யாருக்குனே இந்த போர்டுல இருக்க பேக்ரவுண்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, இவங்களுக்கு தான் நான் சொல்ல போறேன். யாருக்கு அப்படினா, இந்த சிவபாலன் சித்தப்பாவுக்கு. Wishing you very joy, every joy and happiness on your birthday and throughout your life. We hope all your wishes and dream comes true. இந்த wishes மட்டும் இல்லாம நான் என்ன கொஞ்சம் சில வார்த்தைகள் பேச போறேன். மாடமில்லை தர்மத்தில் பிறந்து வளர்ந்து துபாயில் குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் சிவபாலன் சித்தப்பாவுக்கு என் சார்பாகவும், என் தம்பி சார்பாகவும், என் குடும்பத்தாரின் சார்பாகவும் இனிய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்றென்றும் இளமையாகவும் எல்லா வளங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். Once again, happy birthday Shivabalan Chittappa. Happy birthday Chittappa. Okay, wishes mudinjadhukku apparama birthday gift naanga crayons and sketches vachi indha colorful ana greeting card senjom. Idhula clouds, sun, mountains, apram bush, grass, butterfly, rainbow, apram balloons irukku. புடிச்சிருக்கா சித்தப்பா? ஓகே, ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. தேங்க் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ செமையா இருக்குல்ல? என்னோட அக்கா பசங்க உங்களுக்கு க்ளூ தந்திருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு எங்க வீட்டு ஹீரோவோட பர்த்டே தான். பர்த்டேனாலே ஸ்பெஷல் டே தான். அதுவும் நமக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேயை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போம். அப்படி நான் அவங்களுக்கு எப்படி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்தங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் ஹஸ்பண்டோட பர்த்டே சண்டே தான் வந்துச்சு. ஆனால் இங்கே சண்டே ஒர்க்கிங் டேங்கிறதால அவங்க மார்னிங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் எனக்கு ரெண்டு குட்டீஸ் இருக்கிறதால என்னால் தனியாக போய் அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போயே அவங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. கிஃப்ட் வாங்க முடியலன்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணோம். வீட்டில் நம்ம ஆம்லேட்லாம் யூஸ் பண்ணும்போது இதை மாதிரி எக்ஷெல்ஸ் வரும்ல, அதை நான் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முட்டை ஓடுக்கெல்லாம் வாட்டர் கலர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துட்டேன். அதில் ஒரு பேப்பர் பேஸ்ட் பண்ணி எங்களோட நாலு பேரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் பேஸ்ட் பண்ணேன். ஃபோட்டோஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்குவேர் மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட அதில் உடச்சி ஒட்டிக்கிட்டேன். சின்ன பசங்க ஃபோட்டோவும் அதே மாதிரி அந்த எக்ஷெல்லையும் அடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால கிளிங் ரேப் பண்ணிட்டேன்.
சிம்பிளா ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்பா, வித்தவுட் யூ வி ஆர் நத்திங் அப்படின்னு எழுதியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு சாக்லேட் பொக்கே ரெடி பண்ணேன். வீட்டில் உடன் ஸ்கியூவர் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு சாக்லேட்டை நல்லா பின் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து செலோடேப் வச்சு ரேப் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பவ், அவ்வளோதான் சாக்லேட் பொக்கேயும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் எங்களோட சிம்பிளான ரெண்டு பர்த்டே கிஃப்ட் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் டிஃபன் முடித்த உடனே பர்த்டே கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பவுலில் ரெண்டு எக் எடுத்து நல்லா பீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு ஆயில், குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணணும். அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணணும். ஆல்ரெடி கேக் மிக்ஸ் பவுடர் வாங்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கேக் ட்ரே எடுத்துருக்கிறேன், அது கீழே ஒரு பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேக் மிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணி விடணும். அப்போ தான் ஏர் ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் கேக் வந்து நல்லா ப்ளஃபியாக வரும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹோம்மேடு ஓவனை ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துருக்கிறேன், நம்மளோட கேக் ட்ரே வந்து உள்ளே வைக்கிற அளவுக்கு. அதில் கீழே நான் வந்து மண் அப்ளை பண்ணியிருக்கிறேன், நீங்கள் உப்பு கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்மளோட கேக் ட்ரேயை கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ரிங் ஷேப் ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கேக் ட்ரேயை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் வச்சா நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். கேக் ரெடி ஆயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி அது க்ளீனாக வந்துச்சுன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். கேக் ரெடியான அப்புறம் கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிடணும். என் ஹஸ்பண்டுக்கு ஹனி கேக் ரொம்ப பிடிக்கிறதால அவங்களுக்கு நான் ஹனி கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு உடன் ஸ்கியூவர் வச்சு ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட சுகர் சிரப் வந்து உள்ளே நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜாம் லேயர் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே சுகர் சொல்யூஷன் மீதமாக இருந்துச்சுன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணி அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், இப்போ நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட ஹனி கேக் பர்த்டே கேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னு யோசிக்கிறீங்களா? ஹஸ்பண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க ஆஃபீஸ்க்கு சர்ப்ரைஸாக போய் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுங்கிற பிளானில் வெளியே கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் கொண்டு எங்களை ட்ராப் பண்ணாங்க. என்னோட பிளான் வந்து சொதப்பிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு பார்த்து அந்த ஏரியாவில் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதனால் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளான் பண்ணோம். ஓகே, வெளியே போய் ஏதாவது ஒரு பார்க் ஏரியாவில் கேக் கட் பண்ணி கொண்டாடலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். நல்லா சுகமாயும்
பாருங்க ஸ்ட்ரீட் லைட்டும் அதே மாதிரி மூன் லைட் இருக்கிற ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணோம். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஹாய் 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 சொல்லுங்க. டெட்டே மாஸ்க் போர்டே இந்த பர்த்டே கூட அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. அதாவது மூன் லைட்லேயே நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அப்போ கை பிடிச்சிக்கோ. டைரக்டா ஹஸ்பண்டை ஆஃபீஸ்ல இருந்து கூட்டிட்டு போனதால அவங்க கொஞ்சம் டயர்டா தான் இருந்தாங்க, ஆனா நல்லா ஹாப்பியா இருந்தாங்க. நாங்க ரெடி பண்ண கிஃப்ட் எல்லாம் ஹஸ்பண்ட்ட கொடுத்தோம். ரீட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே அப்பா. கேக் சாப்பிட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன். கொரோனா டைம்ங்கிறதால நம்ம வந்து யாருக்கிட்டேயும் நேரடியாக விஷஸ் வாங்க முடியாது. அதனால் நான் வந்து எல்லாரோட வீடியோஸையும் கலெக்ட் பண்ணேன். அதாவது என் ஹஸ்பண்டுக்கு விஷஸ் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் கலெக்ட் பண்ணேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து அவங்களோட அம்மா, பாட்டி, மாமா, அக்கா, அக்கா பசங்க, என்னோட அக்கா பசங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட விஷஸையும் வீடியோவாக கலெக்ட் பண்ணிட்டேன். அதை வந்து போட்டு காமிச்சேன். ஆனால் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை என்னால் அந்த டைமில் கேப்சர் பண்ண முடியல. அங்கே வந்து நல்லா டார்க்காக இருந்ததால் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் எப்படி இருக்கியா? என்ன நாள் வாக்குங்க இப்போ வரேனா? எல்லாரும் நல்லா இருக்கலாம். இன்னைக்கு போல என்னைக்கு நல்லா இருந்தது? இன்னைக்கு இருக்க மாதிரி என்னைக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்க போமா பாட்டி. பிறந்த நாள் வாழ்த்து. வேற ஏதாவது சொல்லணுமா? நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஷோபாலா, உனக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இதே போல நிறைய வருஷங்கள் கொண்டாடணும். ஹாப்பி பதாம் பிரதர். ஹாய் ஹாய், ஹாப்பி பர்த்டே சிவபாலா சித்தப்பா. ஹாய் ஹாப்பி பாலன் சித்தப்பா. சொல்லு. ஹாய் ஹாப்பி ஹாப்பி சிவா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி பர்த்டே சிவா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாரி சிவா, நியாயப்படி நேரில் பார்த்து கை குலுக்கி கட்டி பிடிச்சி தழுவி இப்படி தான் நட்பு பாராட்டணும். பர்டிகுலராக பிறந்த நாள் சொல்லும் போடலாம் நண்பர்களுக்குள்ளே. இப்போது அது முடியாது,
செய்யவும் கூடாது, முடியாதுன்றதை விட செய்யக்கூடாதுன்றது தான். அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டியூரிங் சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்கிற மாதிரி இப்போ அது நாகரிகமும் இல்லை. இதெல்லாம் முன்னாடி நாகரிகம் நம்ம நினச்சோமோ இப்போ அது அநாகரிகம் ஆகிடுச்சு, அதனால் அதை செய்ய முடியாது. ஸோ விஷஸ் ஃப்ரம் மை ஹார்ட், மனசுலேருந்து வாழ்த்துறேன். நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது பார்க்கும்போது ஐ ஓ யூஏ சாக்லேட், நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீங்கள் எனக்கு மற்றது வாங்கி கொடுத்துருங்க, நம்ம பார்ட்டி அப்புறம் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் சாக்லேட் வாங்கி தரேன் நெக்ஸ்ட் எப்போ பார்த்தாலும். இட்ஸ் பேலன்ஸ் ஃப்ரம் மை சைட், என் சைட்லேருந்து உங்களுக்கு அது ஒரு பாக்கியாகவே இருக்கும். எப்போ நீங்கள் நம்ம பார்க்குறோமோ அப்போது நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம், எங்கே விட்டுமோ அங்கே. ஓகேங்களா, சலோ, டேக் கேர் சிவா, பாய், சியர்ஸ். வணக்கடன்பா, எப்படி இருக்கீங்க? என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீயும் உனது குடும்பமும் வாழ்க வளமுடன். ஹாய் அத்தாம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே அத்தாம், என்ஜாய் யுவர் லைஃப், காட் பிளெஸ் யூ அத்தாம், பாய். ஹாய் அத்தாம், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹாய் அத்தாம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே, என்ஜாய் யுவர் லைஃப், காட் பிளெஸ் யூ, பாய் அத்தாம். சிவா, என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிவன, பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஹாய் சிவா, ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சிவா? இன்று போல் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்கிறேன், இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். என்னோட குட்டி குட்டி சர்ப்ரைஸை பார்த்து உண்மையிலே என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. நைட்டு வெளியே இருந்தே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தந்தாங்க, அதனால் நானும் ஹாப்பி ஆகிட்டேன். இப்படி தான் அவங்களோட பர்த்டே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர்.